அன்னையே, தந்தை எப்படி இருக்கிறார்? எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை. இனி அந்த அல்லாதான் நமக்கு வழி காட்ட வேண்டும். நாம் இங்கு வராமல் இருந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்காது. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு முறை நீ குதுப்பை சந்தித்து விட்டு வா. நாதிரா, நீ நன்றாக தானே இருக்கிறாய்? அதை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. தந்தையின் நிலைமையை பார்க்கும்போது நமது வீட்டின் ஞாபகம் வந்துவிட்டது. நாம் அங்கு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். தந்தையின் உடல்நிலை சரியானதும் நாம் இங்கிருந்து சென்று விடுவோம். பிறகு குதுப்பு எவ்வாறு கிடைப்பார்? அல்லா விரும்பினால் கிடைத்து விடுவார். நான் சாப்பாட்டிற்கு ஏற்பாடு செய்கிறேன். மகளாய சாம்ராஜ்யத்தின் இளவரசர் சலீமை பார்த்து இதயம் இல்லாதவன் என்கிறாயா? உன்னால் இந்த சலீம் எவ்வளவு வேதனைப்பட்டானோ அதே அளவு வேதனையை நீயும் அனுபவிக்க வேண்டாம். அந்த உண்மை என்னவென்றால், இந்த உலகத்தில் நான் ஒருவரை அதிகமாக வெறுக்கிறேன் என்றால் அது நாதிரா என்ற பெயரை கொண்ட உன்னைத்தான். இனியும் நாம் பொறுமையாக இருக்கக்கூடாது. ஏதாவது செய்தாக வேண்டும். விரைவிலேயே முடிவெடுக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நம் படைகள் புறப்படுவதற்கு தயாராக உள்ளன. தங்கள் அனுமதிக்காக காத்திருக்கிறோம். படைகள் புறப்படுவதற்கு முன்பாக நமது இலக்கை நாம் முடிவு செய்தாக வேண்டும். ஷெயின்ஷா, எனக்கும் உன் மீது அதிகமான வெறுப்பிருக்கிறது. அதை புரிந்து கொள். ஷெகோ, இதில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஷெகோ, நான் உங்களைத்தான் கேட்கிறேன். தாங்கள் ஷெயின்ஷா, தங்கள் முடிவு என்றும் சரியாகத்தான் இருக்கும். இதில் நான் கூற என்ன இருக்கிறது? எனக்கு விடை தாருங்கள். ஷேக்கு பாபாவிற்கு என் மீது இன்னும் கோபம் குறையவில்லை. பேலா ஃபரான் காதல் விவகாரத்தில் என்னை விரோதியாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறான். சலிமண்ணா, தங்களுக்கு என்ன வாயிற்று? தங்களுடைய குறிகள் அனைத்தும் தவறாக செல்கிறது. தெரியவில்லை முராத், இன்று பயிற்சி செய்வதற்கு எனக்கு மனமே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ராஜமாதா அவர்களே. சலீம், என்னாயிற்று மகனே? குதுப் திருமணம் நடந்த பிறகு நீ கவலையாகவே இருக்கிறாய். ஏதாவது உன் மனதை காயப்படுத்தி இருந்தால் அதை என்னிடம் கூறு சலீம். அவ்வாறு ஒன்றுமில்லை ராஜமாதா அவர்களே. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் என் விருப்பம் போல் என்னை தனியாக இருக்க யாரும் என்னை விடுவதில்லை. குதாஃபிஸ். சலீமிற்கு என்னதான் ஆயிற்று? தங்களின் திருமண பரிசாக பூந்தி நரேஷ் சார்பாக அனுப்பப்பட்டது. ஷெகன்ஷா, பிரமாதம். ரஹீம் எனது தரப்பிலிருந்து அவருக்கு நன்றி கூறி செய்தி அனுப்பிவிடுங்கள். சித்தம் ஷெகன்ஷா. வணக்கம் ஷெகன்ஷா. வாருங்கள் ஜோதா பேகம், நம்முடைய திருமண நாளிற்காக இந்த பரிசு வந்திருக்கிறது. நான் தங்களோடு சிறிது பேச வேண்டும். வருகிறேன் ஷேன்ஷா. வருகிறேன் அத்தை அவர்களே. அல்லா ஆபீஸ். அமருங்கள். என்ன விஷயம் கூறுங்கள் ஷேன்ஷா. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த விழாவை நாம் கொண்டாட வேண்டாம். ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு யார் மீதாவது கோபமா? இல்லை, எனக்கு கோபம் இல்லை. சலீம் தானே அப்படி இருக்கிறான். நானும் வெகு நாளாக கவனிக்கிறேன். அவன் மிகவும் கவலையாக இருக்கிறான். எனக்கு என்னமோ ஃபரான் பேலாவின் மறைவு அவன் மனதை விட்டு இன்னும் போகவில்லை போல் தோன்றுகிறது. முக்கிய விஷயம், அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள்தான் ஃபரான் மரணத்திற்கு காரணமாக நினைக்கிறான்.
நானும் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவன் ஏன் தான் தனிமையில் இருக்க விரும்புகிறானோ தெரியவில்லை. நானும் அந்த விஷயத்தை கவனித்தேன் ஜோதாபேகம். எத்தனையோ முறை நான் அவனிடம் கூறி புரிய வைக்க முயற்சித்தேன். எப்போதெல்லாம் நான் அவனிடம் இதை பற்றி பேச முயற்சிக்கிறேனோ அப்போதெல்லாம் அவன் விலகி சென்று விடுகிறான். நீங்கள் சொல்வது சரிதான் ஷேன்ஷா. அவன் இப்பொழுது இயல்பு நிலையில் இல்லை. ஆகையால் நாம் இந்த விழாவை நடத்த வேண்டாம். ஏனென்றால் அவன் கவலையில் இருக்கும் போது நாம் இருவரும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நீங்கள் கூறுவதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, நான் விழாவை ரத்து செய்து விடுகிறேன். சலாம். என்ன விஷயம் ருக்கையா பேகம்? நீ என்னை அழைத்தாயாமே. என்ன செய்வது, தங்களுக்கு தான் என் நினைவு வருவதில்லையே. ஆகையினால் தான் தங்களை நான் அழைத்தேன். அமருங்கள். உங்களோடு சிறிது நேரம் பொழுதை கழிப்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். இந்தாருங்கள் ஷேன்ஷா, இந்த மதுரசத்தை அருந்துங்கள். என்ன விஷயம் ஜலால்? ஏன் இன்று அமைதியாக இருக்கிறீர்கள்? நான் ஏதேனும் தவறு இழைத்து விட்டேனா? நான் இருப்பது தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் இப்பொழுதே சென்று விடுகிறேன். இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ நான் உன் மனதை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக என்னை மன்னித்து விடு. இல்லை ஜலால், தாங்கள் எதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? நீ என்னுடைய தோழி, அது மட்டுமல்ல என் முக்கிய பேகமும் ஆவாய். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இன்னும் கவலையாக இருக்கிறது. என்னால் உனக்கு வாரிசை அளிக்க முடியவில்லை. அப்படியெல்லாம் கூறாதீர்கள் ஜலால். மன்னிப்பை நான் தான் கேட்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் முதல் பேகமாக இருந்தும் கூட என்னால் உங்களுக்கு ஒரு வாரிசை பெற்றுத்தர முடியவில்லை. உனக்கு நீயே குறை கூறி எதற்காக உன் மனதை காயப்படுத்திக் கொள்கிறாய்? இதில் உன்னுடைய தவறு எதுவும் இல்லை. இதில் தவறு செய்தது நீயோ நானோ அல்ல, அந்த விதிதான். அந்த விதி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் பல பல விளையாட்டுகளை விளையாடுகிறது. நானும் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன். எப்போதும் உன்னுடைய முகத்தில் புன்னகையை பார்க்க விரும்பினேன். ஆனால் என்னால் உனக்கு எதையுமே தர முடியவில்லை. இப்போதும் கூட நானும் அல்லாவிடம் எத்தனை முறை வேண்டி பார்த்து விட்டேன். அப்படி இருந்தும் நம் அந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவே இல்லை. அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. நான் பெற்ற பிள்ளையே என்னை வெறுக்கிறான் என்னும் போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ருக்கையா, என்னுடைய சொந்த மகனே, என்னை இப்படி அடியோடு வெறுக்கிறான் என்றால் நான் வாழும் வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கிறது கூறு. ஒரு விஷயத்தில் எனக்கு சந்தோஷம். நான் என்ன கூறுகிறேன் என்றால், நான் வாரிசால் படும் வேதனையை நீ வாரிசு பெறாமல் தப்பித்து விட்டாய் ருக்கையா. அது என்னவென்றால், ஒவ்வொரு தகப்பனும் இந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது ஒவ்வொரு பிள்ளையும் அவரவர் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பித்து விட்டால் பிறகு கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? ஒருவன் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ருக்கையா, இதில் என் மனதை அதிகம் காயப்படுத்தி வேதனைப்படுத்திய விஷயம் எதுவென்றால், எந்த ஒரு தவறும் செய்யாமலேயே நான் தண்டனை அனுபவிக்கின்றேன். தங்களுக்கு என்ன வயிற்று ஜலால்? தாங்கள் ஏன் இவ்வாறெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன செய்வதற்குயா? நான் ஷேக்கு விஷயத்தில் என்ன தவறு செய்து விட்டேன்? அவன் என் பேச்சை கேட்கவோ நான் கூறுவதை புரிந்து கொள்ளவோ தயாராக இல்லையே. யாருக்காக நான் இத்தனை வருடம் தவம் இருந்தேனோ, எந்த தர்காவிற்கு சென்று அவனுக்காக நான் வேண்டிக் கொண்டேனோ, கோவிலுக்கு கூட சென்று நான் மனதார வேண்டிக் கொண்டேன் ருக்கையா. மனசார என் மகனுக்காக வேண்டிக் கொண்டேன். அப்படியெல்லாம் தவம் இருந்து கிடைத்த அந்த குழந்தை, நான் அவனுக்கு கெடுதல் செய்வேன் என்று நினைக்கலாமா ருக்கையா? நான் அவன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். நான் ஏன் பேலாவை நிக்கா செய்து கொள்ள இருந்தேன் என்றால், என்னுடைய மகனுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. இல்லை ஜலா,
நாங்கள் இவ்வாறு உடைந்து போகக்கூடாது. ஜலால், தாங்கள் ஒரு ஷெஹன்ஷா. ஒரு ஷெஹன்ஷா இவ்வாறு அழக்கூடாது. ஜலால், காலம் அனைத்தையும் மாற்றிவிடும். சற்று பொறுமையாக இருங்கள். அனைத்தும் சரியாகிவிடும். இன்னும் சில நாட்களில் தங்களுக்கும் ராஜமாதாவிற்கும் திருமண நாள் வரப்போகிறது. பாருங்கள், விழா நடக்கப் போகிறது. அனைவரும் வருவார்கள். மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அப்பொழுது சலீமுக்கும் உங்களுக்கும் இருந்த இந்த இடைவெளி குறைந்துவிடும். ஜலால், எந்த ஒரு விழாவும் இங்கு நடக்காதிருக்கையா? பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால்தான் பெற்றோர்களாலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும். நானும் ஜோதா பேகமும் விழாவை நடத்த வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டோம். இரவு வெகு நேரமாகிவிட்டது. நீ இப்போது சென்று படுத்து ஓய்வெடுத்துக்கொள். நான் சென்று வருகிறேன். நள்ளிரவு. இல்லை ஜலால், தங்கள் வேதனையை என்னால் தாங்க முடியாது. தங்களுடைய திருமண நாள் விழா கண்டிப்பாக நடக்கும். அதை சலீமே நடத்துவான். இது தங்களின் தோழியின் வாக்குறுதி. சலீம், சலீம் எழுந்திரு. இந்த நேரத்தில் தாங்கள் எங்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சலீம், என்னுடைய கேள்விக்கு நீ பதில் கூற வேண்டும். நீ என்னை உன் தாயாக நினைக்கிறாயா? நிச்சயமாக நினைக்கிறேன் அன்னையே. ஆனால் இது என்ன கேள்வி? நான் கூறுவதையெல்லாம் நீ செய்வாய் அல்லவா? நிச்சயமாக அன்னையே. நீங்கள் என்ன விஷயம் என்று கூறுங்கள். நான் என்ன விரும்புகிறேன் என்றால், ஜலால் மற்றும் ஜோதா பேகத்தின் திருமண நாள் விழாவை நீதான் நடத்த வேண்டும். அன்னையே, ஆனால் நான் தான் கூறினேனே, அந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நீ செய்ய வேண்டும். எனக்கு ஷைன்ஷாவையும் ராஜமாதாவையும் பிடிக்காது என்கிற விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தும் எதற்காக என்னை இவ்வாறு செய்ய சொல்கிறீர்கள்? ஆம், நீ அவர்களுக்காக இதை செய்ய தேவையில்லை. நீ இந்த வேலையை எனக்காக செய்ய வேண்டும். இப்பொழுது கூறு சலீம், நீ எனக்காக இந்த வேலையை செய்வாயா மாட்டாயா? ஆனால் அண்ணையே, தாங்கள். எனக்கு தெரியும் சலீம், நீ அவர்கள் இருவரையும் வெறுக்கிறாய். ஆனால் நீ இந்த வேலையை எனக்காக செய்ய வேண்டும். அப்படி நீ செய்யவில்லை என்றால் இனி உன்னுடைய வாழ்வில் இந்த அம்மாவிற்கான இடம் இல்லை என்பதை புரிந்து கொள்வேன். சரி அண்ணையே, தங்களுக்காக நான் எதிரிகளை மட்டுமல்ல மரணத்தையும் சந்திக்க தயார். உங்கள் மகிழ்ச்சிக்காக நான் எதையும் செய்வேன். அப்படி என்றால் நீ இப்பொழுதே ஷெஹன்ஷாவிடம் செல்ல வேண்டும். அவரிடம் கூறு, இந்த விழாவிற்கான அனைத்து பொறுப்புகளையும் நீயே ஏற்றுக்கொள்கிறாய் என்று. அவ்வாறே செய்கிறேன். நான் எனது ஜலாலின் மகிழ்ச்சிக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் புசோ. தங்கள் செய்கை எதுவும் எனக்கு புரியவில்லையே. சிறு வயதில் இளவரசரை தாங்கள் அவர் தந்தையிடமிருந்து பிரிக்கத்தானே பார்த்தீர்கள். ஆனால் இப்பொழுது அவர்களை சேர்க்க ஆசைப்படுகிறீர்கள். ஷெகன்ஷா தான் இந்த வேதனையை தங்களுக்கு அளித்தார் என்பதை நீங்கள் ஏன் மறந்து விட்டீர்கள்? தாங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசர் அவர் கவலையை தங்களிடம் கொட்டியிருக்கிறார். இப்படி அனைத்துமே தாங்கள் விரும்பியபடி நடந்து கொண்டிருக்கும் போது எதற்காக இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள்? உனக்கு இது புரியாது ஹோஷியார். ஜோதா பேகத்தை அவரது மகனை வைத்தே பழிவாங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஷெகன்ஷா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இதை செய்தேன். ஜோதா பேகம் ஒரு நல்ல தாய் அல்ல. இந்த உலகத்திலேயே சலீம் நான் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும் ஹோஷியார்.
அது இன்று நடந்துவிட்டது. இன்றைய இளவரசர், நாளைய ஷெஹன்ஷா. அப்பொழுது சலீம் என்னை மட்டும்தான் தாயாக நினைக்க வேண்டும். எந்த கிரீடமும் இல்லாமல் நான் ராஜ மாதாவாகவும் மகாராணியாகவும் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது சலீமை ஜலாலிடம் அனுப்பியதற்கான காரணம், முன்பு இருந்தது போலவே ஜலாலின் மனதில் நான் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக. ஜோதா பேகத்தின் இடம் எனக்கு வேண்டும். இன்று அப்படித்தான் நடந்தது. இன்று ஜலால் தன் மனவேதனையை ஜோதாவிடம் கூறவில்லை, என்னிடம் தான் பகிர்ந்து கொண்டார். அவருடைய கண்ணீரை துடைத்தது ஜோதா பேகம் அல்ல, இந்த ருக்கையா பேகம். ஆனால் என்னால் ஜலாலின் கண்ணீரை பார்க்க முடியவில்லை. காதல் என்பது மிகவும் விசித்திரமானது ஹோஷியார். ஜலாலால் ஜோதாவின் கண்களில் கண்ணீரை பார்க்க முடியாது. ஆனால் என்னால் அவர் அழுவதை பார்க்க முடியாது. ஆனால் ஜோதா பேகம் வெறும் கண்ணீர் மட்டுமல்ல, இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். அதே போல் ஜலால் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். அதுதான் எனது விருப்பம். சலீம் தன் தாயை ஒரேடியாக வெறுக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். என்னை நேசிக்க வேண்டும். ஷெஹன்ஷாவும் அதை உணர வேண்டும். நான் ஜோதா பேகத்தை விட சிறந்தவள் என்று. என்ன பைத்தியக்காரத்தனம் ஹோஷியார்? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் பேகம் சாய்பா. இன்று நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த கணம் அல்லாவிற்கு நான் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். யாரையும் காதலிக்கும் தகுதியோடு என்னை அவர் படைக்கவில்லை. என்னை ஒரு முழுமையான பெண்ணாகவும் படைக்கவில்லை, ஆணாகவும் படைக்கவில்லை. நான் ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் வாழ்க்கை முழுவதும் போராடி இருப்பேன், கிரீடத்தை தக்க வைக்க போராடி இருப்பேன், அல்லது என் உரிமைக்காகவும் காதலுக்காகவும் போராடி இருப்பேன். அதே ஒரு ஆணாக இருந்திருந்தால் அப்பொழுதும் நான் போராடி இருப்பேன், எனது சாம்ராஜ்யத்தை காக்க. இந்த ஆசைகளும் போராட்டங்களும் என்றும் முடிவுறப்போவதில்லை. இப்பொழுது ஒரு கணம் உங்களையே நினைத்து பாருங்கள் பேகம் சாய்பா. நீங்கள் ஒரு விசேஷ பேகம் ஆவீர்கள். அனைவரும் உங்கள் கட்டளைக்கு பணிகிறார்கள். ஆனால் தாங்கள் ஷெஹன்ஷாவின் இதயத்தில் இடம்பெற துடிக்கின்றீர்கள். இடையூறுக்கு மன்னித்து விடுங்கள் பேகம் சாய்பா. உங்களின் இந்த போராட்டம் ஜோதா பேகத்திற்கு எதிராக இல்லை, மாறாக இந்த போராட்டத்தை மறைமுகமாக உங்களுக்கு எதிராகத்தான் போராடுகிறீர்கள். இந்த போராட்டத்தில் யார் வெல்வார்கள் யார் தோற்பார்கள் தெரியாது. ஆனால் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. எனக்கு உங்களை போன்ற நிலை என்றுமே வராது. ஏனென்றால் நான் ஒரு திருநங்கை.